வணக்கம். நான் பரஞ்சோதி பாண்டியன். தமிழ்நாடு முழுவதும் சுற்றி வந்து கொண்டிருக்கின்ற ரியல் எஸ்டேட் ஆலோசகர், ரியல் எஸ்டேட் தலைவர், ரியல் எஸ்டேட் களப்பணியாளர். நாம் இன்றைக்கி என்ன தலைப்பில் பேச போகிறோம் அப்படின்னா, பூமி தானம் நிறைய பேருக்கு தெரியும். பூமி தானம்னா என்ன நிறைய பேருக்கு தெரியும், கேள்விப்பட்டிருப்பாங்க. ஆனால் வந்து கூப் தானம்னா என்ன, கிரி தானம்னா என்ன, கிராம தானம்னா என்னன்னெலாம் நிறைய பேருக்கு தெரியாது. இதுவும் வந்து பூமி தானத்துக்குள்ளேயே தான் வருது. சிலருக்கு வந்து எனக்கு என்னோடய இடத்துல கூப் தானம் வருது, என்னோடய இடம் கிராம தானம்னு சொல்கிறாங்க, என்னோடய இடம் கிரிதானம்னு சொல்கிறாங்க, என்னென்னு புரியலண்ணே. எனக்கு ஒரு திடீர்னு வந்து பத்திரம் பதியக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, திடீர்னு வந்து பழைய ஈசியை பார்த்துட்டு பட்டாவை கேன்சல் பண்ணுறேன்னு சொல்லி தாசில்தார் விசாரணைக்கு கூப்பிட்டுருக்காரு. இப்படிலாம் வந்து நிறைய பேருக்கு வந்து கேள்விகள் எழுவினாக்கள்லாம் வருது, பிரச்சனைகள் வருது. அப்போ அதை பற்றி அவங்களுக்கு புரிஞ்சிக்கிறதுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும் அப்படி நான் நம்புகிறேன். முதல்ல வந்து பார்த்திங்கன்னா, பூமிதான இயக்கத்தை வந்து ஆச்சாரியா வினோபாவே ஆரம்பித்தார். ஆச்சாரியா வினோபாவோட நோக்கம் என்னென்னா, சுதந்திரம் அடைஞ்சிருச்சு, சுதந்திரம் அடைஞ்சதுக்கு பிறகு நிலம் வந்து அனைத்து தரப்பு மக்களுக்கும் வந்து பகிர்ந்து பங்கிடப்படவில்லை. அப்போது என்ன ஆயிடுச்சுன்னா, இயல்பாகவே வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தோட பரவல் வளர்ச்சி எல்லாம் என்ன ஆச்சுன்னா, கல்கத்தாவில் நக்சல் பாரி இயக்கங்கள் உருவாக ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா அதுக்கு முன்னாடி தமிழ்நாடு மட்டுமல்லாமல் வட இந்தியா முழுக்க பார்த்திங்கன்னா எல்லாமே பார்த்திங்கன்னா ஆரியன் பேஸ்டு கல்ச்சரில் தான் வந்து நில நிர்வாகம் இருந்தது. அப்போது அதில் வந்து நிலங்கள் இந்த குறிப்பிட்ட சமுதாயத்தினர் பை பர்த்தின் அடிப்படையில் வைத்திருக்க உரிமை படைத்தவர்களாக இருந்தார்கள். அதெல்லாம் வந்து 1911 அப்புறம் தான் படிப்படியாக வெள்ளைக்காரர்கள் கொஞ்சம் அதெல்லாம் மாற்றிக்கிட்டு இருந்தாங்க. இருந்தாலும் பெருமளவான நிலங்கள் யாருக்கிட்ட இருந்ததுன்னா, ஃபார்வர்டு கிளாஸ் கையில் தான் கிடந்தது இருந்தது. இனாம் நிலங்கள் பெரும்பாலும் பிராமணர்களுக்கும், ஜமீன் நிலங்கள் பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா சத்திரியர்களுக்கும் இருந்தது, வைசியர்களுக்கும் இருந்தது. நாம் அதை இப்படி பார்க்கலாம், பிகேவி அப்படின்னு பார்க்கலாம். பினா பிராமணர், கேனா சத்திரியர், வினா வைசியர், பிகேவி. அதாவது பகுஜன் அல்லாத மக்களிடம் இருந்தது. வடக்கு தமிழ் வடக்கு இந்தியாவிலலாம் பார்த்திங்கன்னா இந்த பிகேவி இல்லாத மக்களை வந்து பகுஜன் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அப்போது பிகேவி மக்களிடம்தான் வந்து நிறைய நிலங்கள் இந்தியா முழுக்க இருந்தது. அப்போது வந்து பார்த்திங்கன்னா நக்சல் பாரி இயக்கங்கள், சாரு மஜும்தார் அப்படின்ற ஒரு தலைமையில் நிலப்பரி இயக்கம், லேண்ட் கிராபிங் மூவ்மெண்ட்டை அவர் உருவாக்கிட்டார். மத்திய அரசு அதுக்கப்புறம் உக்காந்து, மத்திய அரசு என்ன நினச்சிது, சுதந்திரம் அடைஞ்சிருச்சு, நாம் இனி உக்காந்து பசுமை புரட்சிக்கு வேலை செய்வோம், அணையை கட்டுவோம், டேமை கட்டுவோம் அப்படின்னு பசுமை புரட்சிக்கு வேலை செய்வோம்னு வேலை செஞ்சாங்க. நிலமே பங்கிடாமல் நீ நெல் விளைஞ்சி யாருக்கு யா பிரயோஜனம், அதனால் நிலத்தை பங்கிடு, நாங்கள் சேப்பு புரட்சி ஆரம்பிக்கிறோம் அப்படின்ட்டு சாரு மஜும்தார் சொன்னார். ஆக ஏறக்குறைய இந்த 55-கள் 65-கள் வந்து இந்தியா முழுக்க எப்படி இருக்கும்னா, ஒரு குழப்பமாகவும், சிவப்பு புரட்சியா பச்சை புரட்சியா, அரசு பச்சை புரட்சி பேசும், நிலத்தை முதல்ல பங்கிடியா அப்புறம் வலிச்சு பேசிக்கலான்ட்டு கம்யூனிஸ்டுகள் சிவப்பு புரட்சி பேசுவாங்க. இதுக்கு ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு சமாதான இயக்கம் தேவைப்பட்டது. பூமிகார் பிராமணர்கள் இன்றைக்கும் பார்த்திங்கன்னா பீகாரில் அதிக அளவில், இங்கே எப்படி வேளாளர்கள் முதலியார்கள் அதிக நிலங்களை தமிழ்நாட்டில் வைத்திருக்கிறார்களோ, அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அங்கே பூமிகார் பிராமணர்கள் தான் வைத்திருக்கிறார். இப்போ அந்த சமுதாயத்தில் பிறந்து இப்படி ஒரு நில சமூக நீதி நிலத்தில் வேணும் அப்படின்றதுக்காக பூமிதான இயக்கத்தை தோற்றுவித்து அதன் அடிப்படையில் ஒரு வேலையை செய்யணும் அப்படின்னு அவர் முடிவு கொள்கிறார். இப்போ அவரோட திட்டத்தில் முதல்ல வருது என்னென்னா, நிலம் அதிகமாக வச்சுருக்கிறவங்கிட்ட போய் தானம் பெற்று அதனை நிலமற்றவர்களுக்கு விவசாயத்திற்கு மட்டும் விநியோகிப்பது, சர்வ சுதந்திரமாக விநியோகிக்கலை, அப்சல்யூட்டாக நீ வச்சுக்கோன்னு விநியோகிக்கலை, கண்டிஷனோடு நீ வச்சுக்கோ விவசாயம் பண்ணி, நீ விவசாயம் பண்ணலைன்னா நான் திருப்பி எடுத்து வேற ஒரு ஆளுக்கு கொடுத்துருவேன் அப்படின்ட்டு ஒரு ட்ரஸ்ட்டு போல், ஒரு அறக்கட்டளை போல் அவர் ஒரு அமைப்பை உருவாக்கினார். அதற்கு பேர் தான் வந்து பூதான் மூமெண்ட். இந்த பூதான் மூமெண்ட்டு அவர் ஆரம்பிக்கும் போது நல்லா ஆரம்பித்தார். நார்த் இந்தியாவில் பெரும் அளவில் வந்து அவருக்கு வரவேற்புகள் இல்லை. நான் சவுத் இந்தியாவில், ஆந்திராவில் முதல் முதல்ல ஒரு 100 ஏக்கர் வந்து ஒரு ஜமீன்தார் கொடுக்க ஆரம்பிச்சிட்டார். அதுதான் வந்து மிகப்பெரிய ஒரு பேசும் பொருளாக இருந்தது.
தமிழ்நாட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் யாரும் கொடுக்கல. அதாவது தமிழ் இந்தியாவில் 3.5 லட்சம் ஏக்கருக்கு மேலே ஆந்திராவில் தான் கொடுத்துருக்குறாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 80,000 ஏக்கர் வரைக்கும் தான் பூமி தான நிலங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. அதுலேயும் நம்ம திண்டுக்கல் மாவட்டத்தில் கன்னிவாடி ஜமீன் தான் அதிகமான நிலங்களே பெரும்பாலும் கொடுத்துருக்குறாங்க. இன்றைக்கும் நீங்கள் மதுரை, திண்டுக்கல், பழைய மதுரை மாவட்டங்கள் தான் வந்து அதிகமான அளவில் பூமி தான இயக்கங்கள் இருந்தது. அப்போது அவர் இந்தியா முழுக்க சுற்றி நிறைய நிலங்களை, பூமி தான நிலங்களை பெற்றிருந்தாலும் அவருக்கு புரிஞ்சு போச்சு இங்கே நிலங்களெல்லாம் கொடுக்குறதுக்கு எவனுக்குமே மனசு இல்லை, நல்லவன் அவன் வேஷம் போட்டுனுக்கிறான், ஆன்மீகவாதின்னு வேஷம் போட்டுனுக்கிறான் அப்படின்லாம் அவருக்கு தெரிஞ்சு போச்சு. இதில் பார்த்திங்கன்னா தஞ்சாவூரில் பார்த்திங்கன்னா ஏக்கர் கணக்கில், 1000 கணக்கான ஏக்கர் கணக்கில் வந்து மடங்கள், நிலங்கள் வச்சுருக்கேன். அவன் எவனுமே அவனுடைய வேஸ்ட் லேண்டு ஒரு சென்ட் கூட கொடுக்க ரெடியாக இல்லை. அவர் தஞ்சாவூரில் போய் எல்லா மடாதிபதியெல்லாம் பார்த்துட்டு வந்தேன். இப்போ அவருக்கு ஒரு ஐடியா மாறிச்சு, வெறும் பூமி தானம்னா கொடுக்க மாட்டேன்றாங்க அப்படின்ட்டு. அடுத்ததாக அவர் உருவாக்குறதா கிராமதானம். கிராமதானம்ன்ற ஒரு இன்றைக்கும் வந்து செங்கல்பட்டு மாவட்டத்தில் ஒரு 4-5 கிராமம் இன்றைக்கும் கிராமதானம் இருக்குது. அவங்களுக்கே தெரியாது நம்ம கிராமம் கிராமதானத்தில் தான் இருக்குது அப்படின்ட்டு. மதுரை மாவட்டங்களில் பல கிராமங்கள் கிராமதானங்களில் இருக்குது, விழுப்புரம் மாவட்டங்களில் கிராமதானங்கள் இருக்குது. 60-70களில் கிராமதானம் இருந்தது, இன்றைக்கி ரெகுலர் கிராமம் மாதிரி ஓடிக்கிட்டு இருக்குது. திடீர்னு ஒரு நாள் வருவான், உங்கள் கிராமமே கிராமதானம்னு சொல்லும் போது தான் தலைய முடியாமல் வாழ முடியாமல் உட்கார போகிறாங்க. அப்படி அந்த கிராமதானம்னா என்ன அப்படின்னா, கிராமதானன்றது முக்கியமான ஒரே ஒரு மேட்டர் தான். அதாவது இந்த கிராமத்தில் அவங்கவுங்க நிலத்தை அவங்க வச்சுக்கலாம், யாருக்கும் தானெல்லாம் பண்ண தேவையில்லை. ஆனால் இது எல்லாத்தையும் நாங்கள் வந்து இந்த டைட்டில அனுபவத்தை நான் பரம்பரையாக அவங்க வச்சுக்கலாம். இதோட டைட்டிலை வந்து நாங்கள் கிராமத்துக்கு எழுதி கொடுத்துட்றோம். அதாவது உரிமை மூலத்தை விற்க முடியாது, உரிமை மூலத்தை நாங்கள் கிராமத்துக்கு எழுதி கொடுத்துட்றோம். கிராமம் ஒரு சங்கம் போல் செயல்படும். அந்த எல்லாரும் உட்காந்து பேசி, ஊரில் நிலம் இல்லாதவங்க எல்லாருமே பேசி எல்லாம் பகிர்ந்து அந்தந்த கிராமம் விவசாயம் பண்ணணும் அப்படின்ட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிராமத்தில் நான் ஒரு 5 ஏக்கர் வச்சுருக்கிறேன்னா நான் மட்டும் எப்போனாலும் விற்றுக்கிட்டு போகலாம். இப்போ அப்படி இல்லாமல் அந்த 5 ஏக்கர் பஞ்சாயத்துக்கு கட்டுப்பட்டது. நான் வாழ்நாள் முழுக்க, அடுத்து என் தலைமுறை முழுக்க நான் வந்து விவசாயம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறது தான் கிராமதானம். அதாவது மூல உரிமையை மட்டும் எடுத்துகிட்டு கொண்டு போய் பஞ்சாயத்தில் ஒப்படைச்சி ஒரு சங்கம் போல் செயல்படுவது வந்து கிராமதானம். சரி, ரைட், இதையாக உருவாக்குனாருன்னா அவன் வந்து சரி தானம் தான் கொடுக்க வரல, பரம்பரையாக அவனே வச்சுக்கிட்டோம், ஆனால் மூல உரிமையை மட்டும் கொடுத்துட்டு அந்த ஊரில் எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கட்டும் அப்படின்னு. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வடக்கை சரியாக வரும். வடக்கை வந்து பார்த்திங்கன்னா இங்கே தமிழ்நாடை விட வடக்கை வந்து அந்த கிராமமே ஒருத்தங்கிட்ட இருக்கும். அப்போ அவன் என்ன பண்ணுவானா, சரி ரைட், கொஞ்சம் நிலங்களை வந்து பிரித்து எடுத்துகிட்டு போய் ஒரு கிராமம் கொடுத்துருவான். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஊரில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மதுராந்தகம் வட்டத்தில் அருகுணம்னு ஒரு கிராமம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கிராமத்தில் ஒரு 600 ஏக்கர் இருக்குன்னா அங்கே ஒரு 60 ஏக்கர் தான் வந்து கிராம தானமாக கொடுத்துருக்குறாங்க. அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற தேவாதூர் கிராமத்தில் ஒரு 60 ஏக்கர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொரு ஊரில் ஒரு பக்கத்தில் இருக்கிற இன்னொரு கிராமத்தில் ஒரு 50 ஏக்கர் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 300 ஏக்கராவது வந்தால் தான் அது ஒரு கிராமமாக ஆக்குவாங்க. இப்போ என்னன்னா இந்த 60 ஏக்கர், இந்த கிராமத்தில் இருக்கிற 60 ஏக்கர், இன்னொரு கிராமத்தில் இருக்கிற சுற்றி இருக்கிறது எல்லாத்தையும் சேர்த்து அந்த நில உடைமையாளர்களை மட்டும் உருவாக்கி அது தனியாக கிராமதான பஞ்சாயத்துன்னு தனியாக ஒன்று உருவாக்கிடுவாங்க, ஒரு சங்கத்தை போட்டு. அதாவது அந்த கிராமதான பஞ்சாயத்து என்பது இப்போ ரெகுலராக வரி கிரி எல்லாம் வந்து அருகுணம் கிராமத்தில் இருக்கிறவங்க அருகுணம் கிராமத்தில் தான் அங்கே இருக்கிறவங்க பஞ்சாயத்தில் கட்டுவாங்க. ஆனால் இந்த 60 ஏக்கர்காரங்க பூமி தான பஞ்சாயத்தில் கட்டணும். இப்படி ஒரு பூமி தான பஞ்சாயத்தை, அதாவது 4-5 கிராமங்களில் இருந்து நிலங்களை எல்லாம் கிளப் பண்ணி ஒரு பஞ்சாயத்தை உருவாக்கி சட்டம்லாம் போட்டு வச்சுருக்கிறாங்க தமிழ்நாட்டில். இப்போ பஞ்சாயத்து எலெக்ஷன் வரும்போது இந்த பூமி தான கிராமத்தில் இருக்கிற பஞ்சாயத்துக்காரங்க பூமி தான தாசில்தார் வச்சு தான் அந்த பஞ்சாயத்தை நடத்தணும். சட்டம் அப்படியே இருக்குது, 60ல் போட்டாங்க, 70-80 வரைக்கும் நடந்தது, அதுக்கப்புறம் இப்போ நடக்கலை. இப்போ எல்லாமே ரெகுலர் பஞ்சாயத்து போல் கலந்து போய் குழம்பி தமிழ்நாட்டில் இன்றைக்கும் அது இருக்குது. ஆக கிராமதானத்தில் கிராமதான பஞ்சாயத்து தனி, அது அதே இருக்குன்ற பஞ்சாயத்துக்குள்ளே வரணும்னு அவசியம் இல்லை. 2-3 கிராமங்கள்லேருந்து கொஞ்சம் கொஞ்சம் நிலங்களை சேர்த்து தனி பஞ்சாயத்தாக இயங்கியிருக்கிறார்கள், தனி பஞ்சாயத்தாக பண்டு வாங்கியிருக்கிறாங்க, தனி பஞ்சாயத்தாக விவசாய நிலங்களுக்கு தேவையான கடன்களை வாங்கியிருக்கிறார்கள், அந்த விவசாய நிலங்கள் சம்பந்தப்பட்ட முடிவுகளை அவர்கள் அதுக்காக எடுத்திருக்கிறார்கள்.
ஆனால் இப்போது அது வந்து நடைமுறையில் இல்லை, சட்டத்தில் இருக்குது, ஃபாலோ பண்ணாங்க, விட்டாங்க. அந்த சர்வோதயா இயக்கம்னு ஒரு இயக்கத்தில் இதை முழுமையாக இப்போ வேலை பார்த்தாங்க. மதுரை பக்கம்லாம் காலையில் கிளம்பி போய் சண்டை போட்டிருப்பாங்க, ஐயோ என்னையா இந்த கிராமத்தில் 700 ஏக்கர் நிலம் இருக்குது, 400 ஏக்கர் 400 ஏக்கர் வந்துட்டா இது தனி பஞ்சாயத்தாக மாற்றிடலாம், பூமி பஞ்சான பஞ்சாயத்து, ஆனால் இன்னும் 250 ஏக்கர் தான் இருக்குது, ஒரு 150 ஏக்கர் எப்படியா டொனேஷன் வாங்கிட்டீங்கன்னு சொன்னால் ஜீப் எடுத்துகிட்டு நேராக போய் அந்த கிராமத்தில் அதை பேசி, வினோபாவை பேசி, காந்தியை பேசி, இதையும் பேசி அதையும் எழுதி கொடுத்தவனும் இருக்கிறான். அந்த கிராமத்தில் விவரம் தெரியாமல் அன்றைக்கி பிரெயின் வாஷ் பண்ணி மார்க்கெட்டிங் பண்ணி நிலத்தை இன்றைக்கி போனால் ஒரு துண்டு நிலம் கூட கொடுத்துருக்க மாட்டான். தமிழ்நாடு முழுக்க தனிப்பட்ட உதிரி மக்கள் இருக்காங்கல்ல, அப்பாவி மக்கள், அவங்கள பிரெயின் வாஷ் பண்ணி இந்த சர்வோதய இயக்கத்தினர் வந்து நிறைய நிலங்களை கிராமதானம் வாங்கிட்டான். ஆனால் தஞ்சாவூரில் 1000 கணக்கான ஏக்கர் வச்சுருக்கிற பெரும்பெரும் மடாதிபதிகள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்த கூட சரி, அது இடம் எங்கேயும் போகாது, அது அந்த பஞ்சாயத்துலேயே தான் இருக்க போகுது, குத்தகைக்கு தான் விட்டே ஆகணும் அவங்க, அதாவது மட நிலங்களே அவர்கள் குத்தகைதாரர்களுக்கு தான் இடம் கொடுத்தே ஆகணும். அவங்க அப்படி இருந்து கூட எவனுமே வந்து பஞ்சாயத்து கிராமதானம் கொடுக்குற அப்படின்னு சொல்ல வரல. அங்கங்கே இந்த உதிரிகள் மட்டும்தான் வந்து பாவம் அப்பாவி மக்கள் நிறைய பேர் நிலங்களை கொடுத்துட்டாங்க, ஆனால் அது இன்றைக்கி இயங்கிட்டு இருக்கணும், ஆனால் அது இயங்கலை, நிறைய பேர் அதனால் நிற்கிறாங்க. அப்போ கிராமதானம்னா என்ன, என் நிலம் வந்து பூமி தானம் இல்லையா சார், கிராமதானமா அப்படின்னா என்னன்னா, நீங்கள் உங்கள் பஞ்சாயத்து வேற ஒரு பஞ்சாயத்து வேற ஒரு பஞ்சாயத்தில் நீங்களாம் சேர்ந்து ஒரு சங்கம் ஆரம்பித்து அந்த சங்கத்தில் அந்த நிலத்தை கொடுத்துட்டீங்க, சங்கத்து பேரில் அது இருக்குது, சங்கம் நடக்காமல் போச்சு, அதுதான் இப்போ பிரச்சனை, அது எங்கே இருக்குதுன்னு பார்த்து எடுத்து அதை ரிலீவ் பண்ணுறதுக்கான வேலைகளை பார்க்கணும், அல்லது பூமி தான நிலமாக அதை தொடுவதற்கான வேலைகளை பார்க்கணும். ஆனால் ரெகுலர் கணக்குலேயும் உட்காந்துக்கிட்டு இருக்கு, ரெகுலர் வருவாய் கணக்குலேயும் இருக்குது. அப்போ அவர் என்ன பிளான் பண்ணார்னா, வெறும் பூமி தானம் மட்டும் கொடுத்தா பத்தாது, கிராமதானமும் கொடுத்தோம்னா ஒப்படைச்சா கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நார்த் இந்தியா கணக்கு பண்ணி அவர் போட்டது தான் கிராமதானம். இப்போ சில ஊரில் இந்த ஹாவலி எஸ்டேட்டு இந்த ஏற்காடு இந்த மலை ஊட்டி இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நில உச்ச வரம்ப இதெல்லாம் கிடையாது, இப்போ அவன் கொடுக்கணும்னு நினைக்கிறான், அவன் கொடுக்கணும். இப்போ ட்ரைபல் நிறைய பேர் இருக்காங்க, ட்ரைபல் நிறைய பேர் எல்லா ஊர்லேயும் இருக்கிறாங்க காப்பி எஸ்டேட்டில், இப்போ அவனுக்கு ஏதாவது நிலம் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா கொடுக்கறதுக்கு இந்த ரெவன்யூ ஸ்டாண்டிங் ஆர்டர் படி பட்டா மாற்ற, இந்த பூமி தான சட்டப்படி பட்டா மாற்றுறதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதில் உட்காரல, பூமி அப்படின்ற இடத்துல வரல. அப்போ அதுக்கு தனியாக கிரிதானம்னு ஒன்று போட்டார், கிரிதானம் எல்லாம் நிறைய வந்து கர்நாடக மாநிலத்தில் நடந்திருக்குது, கிரிதானம் அப்படின்னு ஒன்று போட்டார். கூர்க்கில் நான் பார்த்துருக்குறேன் கிரிதான டாக்குமெண்ட்டுகளையும் இடங்களையும் பார்த்துருக்குறோம். அப்போ கிரிதானம் என்பது ஹில் பிளான்டேஷன், ஹாவலி எஸ்டேட்டு, மலை எஸ்டேட்டு, ஏக்கர் கடையில் நிலம் வச்சுருந்தாங்கன்னா அவங்க பண்ணாங்கன்னா அது வந்து கிரிதானம் அப்படின்னு ஒன்று உருவாக்கினாங்க. இப்போ அதுக்கப்புறம் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, பூமி தானம் கொடுத்துருவோம், அதுக்கப்புறம் எங்கள் அப்பா தெரியாமல் கொடுத்துட்டாரு, நான் அப்படி பின்னாடி போய் அழுவான், கூட்டத்தில் தெரியாமல் பூமி தானத்தை கொடுத்துட்டு போய் அழுவான், ஐயா எனக்கு திருப்பி கொடுத்துருங்க, தெரியாமல் கொடுத்துட்டேன், ஏதோ டென்ஷனில் கொடுத்துட்டேன். நான் பாதி பேர் வந்து டெம்டேஷன்லேயே கொடுத்துருவான், வேலிடேஷன், 4 பேர் இதற்கு கை தட்டு வாங்கணும்னு இடத்த கொடுத்துருவான், தெரியாமல் கொடுத்துட்டேன், அப்புறம் எங்கள் அப்பா என்ன திட்டுறாரு அப்படின்ட்டு. அப்புறம் வந்து வீட்டில் பிரச்சனை இருக்கும், தம்பிக்காரனுக்கும் அண்ணனுக்கும் பிரச்சனை இருக்கும், தம்பிக்காரனுக்கு பாகப்பிரிவினை பத்திரம் போட்டு வச்சுருப்பாங்க, அதில் வந்து தம்பிக்காரன் ஷெட்யூல் திரும்பி ஒரு தான பத்திரம் கொடுத்துட்டு வந்துடுவார் அண்ணங்காரன். இப்படியெல்லாம் நிறைய வந்து நடந்ததெல்லாம் பிரச்சனையெல்லாம் வர ஆரம்பிச்சப்போ அப்போ என்ன பண்ணார் அவர், நீ உள்ளே வந்துட்டு விண்ணப்பம் என்ன சொல்லிட்டாரு, திருப்பி நிலத்தை கொடுக்கணும் அப்படின்னா எனக்கு வந்து கூப்தானம் கொடுங்க அப்படின்ட்டு. கூப்தானம்னா ஒன்றும் இல்லை, ஒன்று ஏற்கனவே பூமி தான நிலத்தில் கிணறு வெட்டி கொடுங்க, அப்படி இல்லைன்னா நீங்கள் வச்சிருக்கிற கிணறை மட்டும் கொடுங்க, அதுக்கு பேர் கூப்தானம். சரி ரைட்டு, தலைக்கு வந்து தலைப்பாக்கையோட போச்சுடான்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து இப்போ நிலத்தை திருப்பி வாங்கும்பொழுது அந்த கிணறு மட்டும் கொடுத்துட்டு போயிருப்பாங்க, அப்போ அதுக்கு பேர் கூப்தானம்னு பேர். ஆனால் அது கணக்கில் உட்காரணும், பாதி பேர் கணக்கில் இன்னும் உட்காரல, பூமி தானம் பொருளாக தனியாக சப்டிவிஷன் ஆகி இது கூப்தான கிணறு அப்படின்னு இருக்கும். அப்போ கூப்தானம்னா என்னென்னா, கிணறு மட்டும் வாங்கிக்கிறதுக்கு பேர் கூப்தானம் அப்படின்னு பேர். அவர் இன்னும் புதுசாக ஒரு தானம்லாம் கொண்டு வந்தார், இந்த இப்போ கிணறும் இல்லை சார், பூமி தான நிலத்துலேருந்து நான் வெளியே வரணும், நான் தப்பாக எழுதி கொடுத்துட்டேன் அப்படின்னும் போது பரிகாரமாக என்ன செய்ய போகிறேன், சரி இருந்தால் 4 பசுதானத்தை கொடு அப்படின்னு ஒரு 4 மாட்டை வாங்கி கொடுத்துட்டு அதுலேருந்து ரிலீஸ் வாங்கிட்டு போவாங்க அந்த காலத்தில். அப்போ இந்த கூப்தானம், இந்த பசுதானம், சார் எனக்கு பசுதானமும் கொடுக்க முடியல சார், இந்த கூப்தானமும் கொடுக்க முடியல சார் அப்படின்னா சிரமதானம், இந்தா நீ யாருக்காவது போய் பிரச்சாரம் பண்ணி இந்த கிராமதான மூமெண்டில் ஆளுங்களை கொண்டு வானா, அப்போ ஓடி போய் செய்வான், அதுக்கு பேர் சிரமதானம் அப்படின்னு பேர். இப்படி எல்லா தானங்களையும் நடைமுறைப்படுத்தி
ஒரு நிறைய பொது நிலங்களை எல்லாத்தையும் இன்றைக்கி உருவாக்கிட்டு அவர் இறந்து போயிட்டார். அதுக்கப்புறம் சர்வோதய இயக்கம் போச்சு. அந்த சர்வோதய இயக்கமும் இன்றைக்கி மூடி அது வந்து நில சீர்திருத்த டிபார்ட்மெண்ட்டோடு அது இன்றைக்கி இயங்கிக்கிட்டு இருக்குது. ஆக உங்களோட ரெக்கார்டுகளை பார்க்கும்போது சார் எனதில் வந்து குப்தானா வருது, எனதில் கிரிதானா வருது அப்படின்னா என்ன வித்தியாசம்னா எல்லாமே பூமிதான இயக்கத்தில் ஒரு வகை தான். ஆனால் பெரும்பாலும் தனிப்பட்ட முறையில் த கிணற கொடுத்துருக்க மாட்டான். ஏற்கனவே பூமி தானத்துக்கு அவன் லேண்டு போய் அதை ரிலீஸ் ஆகுறதுக்காக மாற்றுக்கு ஏதாவது கொடுக்கணுன்றதுக்காக கூப்தானெல்லாம் கொடுத்துருப்பாங்க என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கொண்டு நிலத்தின் பயன்கள் அனைத்து தரப்பு மக்களுக்கும் போய் சேர வேண்டும் என்ற லட்சிய பயணத்தில் உங்கள் பரஞ்சோதி பாண்டியன். நன்றி, வணக்கம்.